அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் செல்வம் பழனிச்சாமி. ஒவ்வொரு நாட்டிலையும் பிறப்பு சான்றிதழ்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு குழந்தை அந்த நாட்டோட பிரஜைதான்னு நிரூபிக்கிற முதல் சான்றிதழ் அந்த குழந்தையோட பிறப்பு சான்றிதழ் தான். மற்ற சான்றிதழ்கள்லாம் அதுக்கு அப்புறம்தான். அதனால் குழந்தை பிறந்த உடனே நாம் அதை பதிவு செய்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பெரும்பாலான குழந்தைகள் இப்போ ஆஸ்பத்திரியில் தான் பிறகுது. அப்படி ஆஸ்பத்திரியில் பிறந்துட்டால் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஏன்னா பிறப்பு சான்றிதழ் பதிவுக்கான எல்லா வேலைகளையும் ஆரம்பத்தில் இருந்தே ஆஸ்பத்திரியில் உள்ளவங்க பார்த்துக்கிடுவாங்க. சில குழந்தைகள் வீட்டிலேயே பிறக்கிறது உண்டு, அல்லது ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகும்போதே வழியில் பிறக்கிறதும் உண்டு, அல்லது ஏதோ ஒரு ஊருக்கு ஏதோ ஒரு நிகழ்ச்சிக்கு போகும்போது எதிர்பாரா விதமாக திடீர்னு வழியிலேயே குழந்தை பிறக்கிறதும் உண்டு. எப்படி பிறந்தாலும் சரி, எந்த இடத்துல பிறந்தாலும் சரி, நம்ம தமிழ்நாட்டு அரசோட ஆணையின்படி ஒரு குழந்தை பிறந்ததை 21 நாளுக்குள்ளே கண்டிப்பாக பதிவு செய்யணும். இப்படி குறிப்பிட்ட நாளுக்குள்ளே பதிவு செஞ்சவங்களில் பெரும்பாலான பெற்றோர்கள் அந்த நேரத்தில் தங்களுடைய குழந்தைக்கு பேர் செலக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதனால் அந்த குழந்தையோடைய பெயர் இல்லாமலேயே அம்மா அப்பா பேர், பிறந்த தேதி மட்டும் அந்த பிறப்பு சான்றிதழில் இருக்கும். இப்படி பெயர் இல்லாத பிறப்பு சான்றிதழை வச்சிருக்கிற குழந்தைகளுக்காக நம்ம நாட்டு அரசாங்கம் ஒரு சிறப்பு சலுகையை அறிவிச்சிருக்கு. அதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் புதுசாக வெளியிடுற எல்லா வீடியோ சம்மந்தமான நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரணும்னா சப்ஸ்கிரைப் செஞ்ச கையோட அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் செய்யுங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தயவு செஞ்சு முழுசாக பாருங்கள். அப்போ தான் இது உங்களுக்கு நல்லா புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம நாட்டில் பிறக்கிற உங்கள் குழந்தைக்கு பெயருடன் கூடிய பிறப்பு சான்றிதழ் பெறுவதற்கு உங்கள் எல்லாருக்குமே உரிமை இருக்குது. ஒரு குழந்தைய பள்ளியில் சேர்க்கிறதுக்கு, ஒரு குழந்தையின் பெயரை குடும்ப அட்டையில் சேர்க்கறதுக்கு, ஆதார் அட்டை எடுக்கிறதுக்கு, அந்த குழந்தை வளர்ந்து வயதுக்கு வந்த பிறகு அதன் பெயரை வாக்காளர் அட்டையில் சேர்க்கறதுக்கு, டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு, பாஸ்போர்ட், விசா மற்றும் வெளிநாடுகளில் குடியுரிமை பெறுவதற்கு, இப்படி எல்லா காரியங்களுக்கும் பெயருடன் கூடிய பிறப்பு சான்றிதழ் கண்டிப்பாக எல்லாருக்குமே தேவையாக இருக்குது. பொதுவாக ஒரு குழந்தை பிறந்து முதல் 1 வருஷத்துக்குள்ளே கட்டணம் இல்லாமல் அந்த குழந்தையுடைய பெயரை பிறப்பு பதிவேட்டில் நீங்கள் பதிவு செஞ்சுக்கலாம். பிறப்பை பதிவு செஞ்ச தேதியில் இருந்து 1 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுன்னா கால தாமத கட்டணமாக 200 ரூபா மட்டும் செலுத்தி அந்த குழந்தையோட பெயரை பிறப்பு பதிவேட்டில் பதிவு செஞ்சுக்கலாம். இப்படி ஒரு குழந்தை பிறந்து அதை பதிவு செஞ்ச நாளில் இருந்து 15 ஆண்டுக்குள்ளே மட்டும்தான் அந்த குழந்தையோட பெயரை நீங்கள் பதிவு செய்ய முடியும். 15 ஆண்டுகளுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா அந்த குழந்தையோடைய பெயரை பிறப்பு சான்றிதழில் பதிவு செய்ய முடியாது. இப்படி 15 வருஷத்துக்கு மேலே தங்களுடைய குழந்தை பெயரை பிறப்பு சான்றிதழ்களில் பதிவு செய்யாதவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி. நம்ம நாட்டு அரசாங்கம் 15 வயசுக்கு மேற்பட்ட குழந்தைகளுடைய பெயரை பிறப்பு சான்றிதழ்களில் பதிவு செஞ்சுக்கலான்னு இப்போ ஒரு சலுகையை அறிவிச்சிருக்காங்க. அதன்படி கடந்த 1/1/2000 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்து பெயர் இல்லாமல் பிறப்பு சான்றிதழ் பெற்றவங்க, பதிவு செஞ்சவங்க தங்களுடைய குழந்தைகளுடைய பெயரை 31/12/2024 வரைக்கும் பதிவு செஞ்சுக்கலாம். இந்த கால அவகாசம் இந்திய தலைமை பதிவாளரால் அளிக்கப்பட்டிருக்கு. 31/12/2024க்கு அப்புறமா கண்டிப்பாக இந்த சலுகை இருக்காது. அதனால் பொதுமக்கள் இந்த கால அவகாசத்தை பயன்படுத்தி அவங்களுடைய குழந்தை பெயரை பதிவு செஞ்சு மீண்டும் பெயருடன் கூடிய பிறப்பு சான்றிதழ் பெற்றுக்கொள்ள அன்போடு கேட்டுக்கிறேன். இந்த சேவைக்கு உங்கள் பகுதியைச் சேர்ந்த வட்டாட்சி அலுவலகத்தை நீங்கள் முதல்ல அணுகணும். அதுக்குரிய விண்ணப்பத்தை அதுக்குரிய சான்றுடன் விண்ணப்பித்து கால தாமதமாக கட்டணமாக 200 ரூபா மட்டும் செலுத்தி பிறப்பு சான்றிதழ் நகல் ஒன்றுக்கு மேற்கொண்டு 200 ரூபா மட்டும் செலுத்தி பெயருடன் கூடிய உங்கள் குழந்தையின் பிறப்பு சான்றிதழை பெற்றுக்கொள்ளலாம். இதுக்கான அப்ளிகேஷன் மாடலை சேலம் மாநகராட்சியில் இருந்து வெளியிட்டிருக்காங்க. அதோட லிங்கையும் இந்த செய்தி வெளிவந்த லிங்கையும்
டெஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரியான இன்னொரு விழிப்புணர்வு வீடியோ மூலமாக உங்களை மறுபடியும் நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோ சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். தயவு செஞ்சு உங்களுடைய கேள்விகளை தமிழில் மட்டும் கேளுங்கள், அதுக்கு உடனடியாக பதில் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் செய்யுங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க. உங்களுடைய வருகைக்கு எனது பணிவான நன்றி.